ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் குடவாசல் கொரடாச்சேரி வழியா பெரியவா தன்னோட பரிவாரங்களோட போயிட்டு இருந்தார். வழியில திருக்களம்பூர்ல இருந்த ஏழைச்சேரி மக்கள்லாம் மரியாதையோடையும் பக்தியோடையும் கை கூப்பிட்டு நின்னு இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளால முடிஞ்ச காணிக்கையையும் சமர்ப்பிச்சா. நம்ம தீனதயாளன் நிதானமா அன்போட எல்லாரோட குறை நிறையெல்லாம் கேட்டு இருந்தார். மடத்து மூலமா தீக்க முடிஞ்ச அவளோட பிரச்சனைகளை மடத்து மூலமா தீத்து கொடுத்தார். பெரியவா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லது செய்யக்கூடிய பிரமுகர்களாலையும் செல்வந்தர்களாலையும் என்ன செய்ய முடியுமோ அதை மேனேஜர் கிட்ட பேசி செய்ய சொன்னார். இதுலேயே நிறைய நேரம் ஆயிடுத்து, அடுத்த முகாமுக்கு போக நேரம் ஆயிடுமேன்னு கவலைப்பட்டார் மேனேஜர். ஆனா ஏழையர் தெய்வம் எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா உட்கார்ந்துடுத்து. சிப்பந்திகளை அனுப்பி அத்தனை பேருக்கும் வேஷ்டி புடவை வாங்கிட்டு வர சொன்னார். மரத்தடியிலேயே சாம்பார் சாதத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டார். இதெல்லாம் முடிச்சு புறப்பட 2-3 மணி ஆயிடுமே, அதுக்கப்புறம் அடுத்த முகாமுக்கு போய் பெரியவாளுக்கே உரிய அந்த பல மணி நேர பூஜை பண்ணணும்னா உடம்பு ஓஞ்சு போயிடுமேன்னு மேனேஜர் கவலையோட, இப்பவே டைம் ஆயிடுத்து, இன்னும் உத்தரவானதையெல்லாம் பண்ணிட்டு போய் அப்புறம் பூஜைன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்ரீசரணர் குறுக்கிட்டு, இதுவும் பூஜைதா அப்படின்னார். இதுதான் எல்லாருக்குள்ளயும் கடவுளை பார்க்குற பக்குவம். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். யாருக்கு நாம் என்ன உதவி செஞ்சாலும் அது கடவுளுக்கு செய்யற ஒரு விதமான பூஜை தான். இது கடவுளை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆள் கடவுள்கிட்ட, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியேன்னு எப்பப்பாரு கேட்டுட்டே இருப்பான். கவலைப்படாத, இன்னிலேருந்து நான் உன் கூடவே இருப்பேன்னு கடவுள் கனவுல வந்து சொன்னார். அது எனக்கு எப்படி தெரியும்னு இவன் கேட்குறான். நீ இறந்ததுக்கப்புறம் என்கிட்ட வருவல்லையா, அப்போ காட்டுறேன்னார். அவன் இறந்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட போகிறான். அப்போ அவன் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை கடவுள் காட்டுறார். அவன் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் 2 பாதசுவடுகள் தெரியறது, சந்தோஷமாக இருந்த காலத்தில் 4 பாதசுவடு தெரியுது. கடவுளே, நீ கூட என்னை ஏமாத்திட்ட பத்தியா, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் 2 பாதம்தான் தெரியுது, அப்போ நீ என் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னை நான் தோளில் சுமந்துண்டு நடந்திருக்கேன், நீ பார்க்கறது என்னோட பாதசுவடுகள், அதனால உன் பாதம் தெரியலை. நீ சந்தோஷமாக இருந்தப்போ நான் உன் கூட நடந்து வந்திருக்கேன், அதனால 4 பாதசுவடுகள் தெரியுது. எல்லா நேரத்திலையும் நான் உன் கூட தான் இருந்திருக்கேன், உனக்கு தான் என்ன தெரியலன்னார். அதுதான் உண்மை. கடவுள் தோன்றா துணையாக நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தின்னு இருக்கார். கஷ்டம் வந்துட்டா உடனே கடவுளை கும்பிட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவோம். கடவுள் துணை இல்லாமல் கஷ்டமான தருணங்களை நம்மளால் கடந்திருக்கவே முடியாது. இதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.